ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை மேலும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த பீட்டர் முகர்ஜி, அவர் மனைவி இந்திராணி முகர்ஜி ஆகியோர் தங்களது ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு கடந்த 2007 305 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீட்டை பெற்றதில் அந்நிய செலாவணி விதிமீறல் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த விதிமீறலை கண்டுகொள்ளாமல் இருக்க அப்போதைய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்திற்கும் அவர் மகன் கார்த்தி சிதம்பரத்திற்கும் பெரும் தொகை லஞ்சமாக கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் ஆகஸ்ட் 21 ப. சிதம்பரத்தை டெல்லி ஜோர்பாகில் உள்ள அவரது வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இரவு முழுவதும் சிபிஐ தலைமையகத்தில் துருவி துருவி விசாரணை நடத்திவிட்டு மறுநாள் சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். சிதம்பரத்தை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. 5 நாட்களும் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்று சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் டெல்லி ரூஸ் அவென்யூவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் அவரை சிபிஐ அதிகாரிகள் ஆஜர்படுத்தினர். மேலும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரினர். இதையடுத்து சிதம்பரத்தை 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்த நீதிபதி மீண்டும் அவரை ஆகஸ்ட் 30 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதையடுத்து சிதம்பரத்தை சிபிஐ தலைமையகத்திற்கு அதிகாரிகள் கொண்டு சென்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.